ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்ல வீடா இருக்கலாம், இல்ல சொசைட்டியா இருக்கலாம், நம்மளோட அபார்ட்மெண்டா கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வேலை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி கார்டே வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி கார்டு இருக்காருங்கிறதுனால அவர் ஒரு பெரிய ஆஃபீஸர் இல்லை, அவர் பெரிய கார்லாம் வச்சிருக்கல, வெறும் கேட் கீப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேல்யூ வந்து நம்ம வந்து குறைச்ச வந்து எடை போடக்கூடாது. அவரும் மனுஷன் தான், அவர் பண்ற வேலையை அவர் சின்சியரா பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனியில பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஒரு பர்சன், அவர் வந்து ரமேஷ், அவர் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டு அவரோட நாள் நல்லா இல்லைன்னா கூட எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவார், எல்லாரையும் கிரீட் பண்ணுவார், எல்லாரையும் விஷ் பண்ணுவார். அதாவது அவங்க கிட்ட வேலை நடக்கணுங்கிறதுக்காக மட்டும் அவங்க கிட்ட போகாம ஜென்ரலாவே எல்லார்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய ஒரு ஆள். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ள போறாரு. போயிட்டு அங்கெல்லாம் செக் பண்ணிட்டு திரும்பி வரும்போது டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் எல்லாம் அவசரமா போற இதுல வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. கத்தி 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 பாக்குறாரு, யாருக்குமே கேட்கல. அந்த நான் உள்ளேந்து திறக்கிற நாபும் இல்ல, அங்க உடஞ்சு போயிருந்தது. ஐயோ அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு 5 மணி நேரம் உள்ளேயே அந்த ஐஸ் அறையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. 5 மணி நேரம் கழிச்சு ஒரு டோர் ஓபன் பண்ற சத்தம் கேட்டோம்னு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு அவருக்கு. பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே இவர் கேக்குறாரு, வெளியில போயிட்டு அவரை வந்து வார்ம் அப் பண்ணி அவர் எல்லாம் சரி பண்ண அப்புறம் கேக்குறாரு, நீங்க எப்படி இப்படி வந்தீங்க, நீங்க ஜென்ரலா இங்க வரமாட்டீங்களா இந்த டைம்ல அப்படின்னு சொன்னோம்னு அவர் சொல்றாரு, இந்த ஆபீஸ்ல வந்து நான் 35 வருஷமா ஒர்க் பண்றேன், யாருமே என்ன ஒரு ஒரு பொருளா கூட என்ன மதிச்சது கிடையாது, ஆனா நீங்க ஒரு 4-5 பேர்ல நீங்க ஒருத்தர் டெய்லி காலம்பரம் வந்துட்டு என்ன விஷ் பண்ணுவீங்க, விஷ் பண்ணிட்டு ஈவினிங் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போவீங்க. சோ அது எனக்கு வந்து என்ன ஒரு மனுஷனா நீங்க ட்ரீட் பண்றீங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க காலம்பரம் வந்தீங்க, என்ன வந்து விசாரிச்சீங்க, ஹலோ சொன்னீங்க, குட் மார்னிங் சொன்னீங்க, சிரிச்சிட்டு போனீங்க. ஆனா திருப்பி நைட் வந்து உங்களை பாக்கணும் அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டே இருந்தானே, நீங்க மட்டும் வரவே இல்லை. சோ அப்ப நினைச்சேன் நான் எதுவும் ஆயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரூமும் சர்ச் பண்ணிட்டு வந்து உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது வந்து அவர் காப்பாத்துறாருங்கிறதுனால இல்ல, பட் மனுஷங்களை மதிக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம மறக்க கூடாது. ஏன்னா யாருக்கு எந்த நிலைமை நாளைக்கு வரும் சொல்ல முடியாது. சோ பெரிய லெவல்ல இருந்தா மட்டுமே அவங்க மனிதர்களும் கிடையாது, பணமே இல்லாத எத்தனையோ பேர் ஈவிரக்கத்தோட நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இருக்கிறத ஷேர் பண்ணணுன்ற எண்ணத்தோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே ஒரு மனிதத்துவத்தோட நல்ல ஒரு ஹியூமனிட்டியோட அவங்கள வந்து நம்ம நல்ல மரியாதை கொடுத்து அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மனசுல வந்து நம்ம இடம் பெறுவோம். ஸோ இது மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வந்து நம்ம யோசிக்கணும், வாழவும் வாழணும். ஸ்டே பிளஸ்.